தியேட்டர்ல நான் ரஜினி வரும்போதும் அவன் கமல் வரும்போதும் கை தட்டி விசில் அடிச்சு சந்தோஷப்பட்டிருக்கோம். நாங்க வரைஞ்சு வச்ச கட்டவுட்ல ஊதுற பாலாபிஷேகமும் வேட்டு சத்தமும் தான் எங்களுக்கு கொண்டாட்டம். ஒவ்வொரு தியேட்டருக்கும் முன்னாடி வைக்கிற கட்டவுட் தான் ரசிகனுக்கும் நடிகனுக்கும் இருக்கிற நெருக்கத்தை ரத்தமும் சதையுமா மாத்தது. அந்த நெருக்கத்தை சிதைக்கிற எது வந்தாலும் ஒரு சராசரி ரசிகன் தாங்கிக்க மாட்டான். குறிப்பா அதை நான் தாங்கிக்க மாட்டேன். இந்த கட்டவுட்டால பகை என்ன ஒரு கத்தி மாதிரி குறி வச்சிருக்கு. என்னோட ரத்தத்தை அது ருசிக்கணும் தேடிக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நான் பெயிண்ட் ஊத்தி வரைஞ்ச கட்டவுட்லாம் இப்ப ரத்தத்தை ஊத்தி வரைஞ்ச மாதிரி தோணுது. வேட்டை நாய் மாதிரி மோப்பம் பிடிச்சு அது என்ன தேடிக்கிட்டே இருக்கு. அதுவும் மனுஷ ரத்தம் மோசமானது. அது வரைஞ்சு போறதுக்குள்ள நான் வரையணும். அதுதான் என் வேலை. அதைத்தான் நான் இப்ப பண்ண போறேன். என்ன நேரத்துல நைட் டியூட்டி சார்? யார்ல நீ? வாழ்க்கை ரோட இருக்க வந்தேன் கோட்டார்ல. அதெல்லாம் ஒண்ணு இருக்கும். நான் கிளம்பு சார். ஒரு அரை மணிக்கு ஒரு ஏய் ரெண்டு பேரும் கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். கிளம்பு சார். இத பாத்து அடிச்சனா போல சார். ஏய் வாய் மூடு. தான் மொதக்கு நான் போலமா? 50 தேதி வச்சு இங்க போறேன். ஏய் ரி கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே. வா ஆட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். ஊருக்குள்ள ரெண்டு பேரும் சல்ட் அடிக்கிறானோ அதையும் கெடுத்துருவோம். ரவீனா மூன்று மூணு நம்ம ஆட்டோ தான் யாவத்துக்கு வரணும். ஏய் சார் வண்டி எடுத்துட்டு வரல. வணக்கம் சார். பெயிண்டிங் வேலை நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகும் சார். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆட்டோ இல்ல சார். இந்த ஆர்டிஸ்ட் இப்ப விட்டா பிடிக்க முடியாது சார். கஷ்டப்பட்டு கூட்டு வந்திருக்கேன் சார். டே மணி பெயிண்ட் குறா டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். பெயிண்ட் அடிக்கிறேன் மொட்டை அடிக்கிறேன். தலைவன் படத்து மேலே பெயிண்ட் ஊசியா சொல்றேன்டா. வீடு காடு சுருட்டுக்கு வேணுமால வீடியா வாங்கிட்ட போய் கேட்ட மாதிரி கமல் போட்ட போட்டு ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்றாங்கள. என்னடே படம் வந்திருக்க? மூணாடா நினைச்சு இன்னைக்கு சிவாஜி கட்ட விட்டு பார்வதி தட்டிருக்கு. சித்தநாதன் விபூதி போனா பழனிக்கு.
சிலுக்கு போட வடி சேரி சாப்புக்கு நல்லபுரம் மலை கூப்பிடு கூப்பிடுறே சே ஹலோ ஒரு மாள் அண்ணாச்சி கூப்பிடுறாரு சொல்லுண்ண இது பார்வதி தியேட்டருக்கு போக வேண்டியது சரி இது சித்தநாதன் உருபவதி பழனி போக வேண்டியது எவ்வளோ அடி வழக்கு முறை 40 அடி தான் சரி போட்டுருண்ண இந்த சிலுக்கு படம் ஒயின்ஷாப்பு போடியதாக்கண்டு நான் வர்றது நாளை சாயந்தரம் ஆயிரும் சரி முடிச்சாச்சா பார்த்துக்காரனு சொல்லி அனுப்பு சரிண்ண பெருமாள் சீக்கிரமா முடிச்சிரு தியேட்டருக்கு போக வேண்டியதாகும் சாயந்தரம் அமிச்சுண்ண பார்த்துடு சிலுக்கு படமாக வரையாது வேற சும்மா இருக்கடா எங்க எனக்கு சிவாஜி படம் கொடுக்கணும்ல நானும் கட்டோட்லாம் வரைவேன் நல்ல பெருமாள் என்கிட்ட எத்தனை வருஷமா கிடக்கான் தெரியுமா 8 வருஷம் நீ வந்து சேர்ந்து 2 வருஷம் தான் அது அதுக்குள்ள உனக்கு என்னடி அவசரம் இந்தா சொடக்கு கொடுத்தா உங்ககிட்ட 15 வருஷமா வேலை செய்யறான் அவனுக்கு கொடுத்துக்க வேண்டியதானே ஏய் உன் வேலை நீ பாருல யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் போய் மட்டி அடியில 15 வருஷமா இவன் எனக்கு சொல்லித்தானா யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும் உட்காரு இந்த மிக்சிங் சரியா இருக்க பாரு ஏண்டா சிவாஜி கணேசன் கலக்க சொன்ன ஜெமினி கணேசன் கலை காட்டுற என்ன சொல்லுங்க 8 வருஷமா தானு கிட்ட வேலை செய்ய வெறும் கண்ணை தான் பாத்தியா கைய பாக்கவே இல்லையா நீ இந்த நீ வர அழிவா வா பலகார நாத்தாண்டா கிட்ட வந்து பாத்துக்க பிரஷ எடுத்து குடிச்சிட்டா பெயிண்ட கலந்து ஊத்திட்டா வரைய வரைய கல்வெட்டு பாய பொழந்து பார்க்காத நடிகர் திலகன் என்ன கம்பீரண்டா நம்ம ஏன் தனியா போய் தொழில் பண்ணக்கூடாது எவ்வளவு நாள் தான் நம்ம உறிஞ்சு அவரு பேர் போட்டுட்டு இதெல்லாம் முடியாது ஏன் முடியாது என்னால முடியும் இப்படியே இருந்தா வாழ்க்கை முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மனசுல தம்பு கையில தொழிலும் இருக்கல நான் நினைக்கிறது தான் சரி அப்படியா என் சர்வீஸ்ல சிவாஜிய இப்படி ஒருத்தன் வரைஞ்சு நான் பார்த்ததே இல்ல ஆட்டோல படம் வரைஞ்சிட்டு ஐயா பேர போட்டிருக்கான் அதான் போலீஸ் முக்கு முக்க நாய் மாட்டது கிடக்கா கட் அவுட் நான் தான் வரைஞ்சேன் நான் தான் வரைஞ்சேன்னு சொன்னது உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு திறமை இருந்தா தனியா போய் வர வேண்டியதானே நாங்க எங்க சொன்னோம் தியேட்டர்ல பேசுறதே காதல விழுந்தது இல்ல நீங்க கொடுத்த மிக்சிங் கை தவறி வசக்கன்னு கீழே வந்துருச்சு அதனாலதான் ஓஹோ என்னங்க ஓடி உள்ள அதனால பெரிய கட்டிக்காரன் ஆயிட்டீங்களோ போய் சொல்லாம சொல்லணும் உங்க ரெண்டு பேர்ல யார் இந்த படம் வரைஞ்சு அது கவி இல்லன்னு நான் தான் வரைஞ்சேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தியேட்டர்ல போய் அந்த கட் அவுட்டை பார்த்து பிரமாதம் அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு நல்ல தொழில்காரர் உருவாக்கி இருக்கேங்கிற நம்பிக்கை வந்துச்சு சிவாஜி முகத்துல அப்படி ஒரு மினுமினுப்பு ஒண்ணு பண்ணு இன்னையில இருந்து நீ தனியா தொழில் பண்ணு ஆனா நாரும் இல்ல வேண்டாம் தென்னவெளி மதுரை திருச்சி அங்கே போய் ஓகோன்னு வா நல்ல முறையா ஏன்னா இங்க ஏற்கனவே தொழில் போட்டி அதிகம் புரியுதா இதுதான் வரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்போ இனிமே வர ரஜினி கட் அவுட் எம்ஜிஆர் கட் அவுட்லாம் நான் வரையலாம்ல ஒருத்தன்
நேத்து சொன்னல போய் தனியா தொழில் தொடங்கலான்னு. உங்க ஊருக்கு போய் ஆரம்பிக்கிறோம், ஜெயிக்கிறோம். கவலையப்பட கலக்கற. கண்டிப்பா ரவி, நான் நம்பிதான் ஊருக்கே வரேன். பாத்துக்கோப்பா. உன் முகத்தை பார்த்து நீ சொல்ற போய் எப்படா நம்புறாரு? நான் என்ன பண்றது, என் முகம் அப்படி கலிகாலம். திருநெல்வேலி ரெண்டு போனோம். சொல்லல சிதம்பரம் ஒண்ணு கூப்பிடுறாரு. இந்த வர எல்லாம் கடையை பாத்துக்கண்ண. வணக்கம் அண்ணே. என்ன சொல்லல, சத்தத்தே காணோம். வியாபாரம் எல்லாம் நல்லா தானே இருக்கு? ஏதோ போதுனே, நானே உங்களை வந்து பாக்கலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள வட்டி அசலமா சேர்த்து 13,000 ஆயிடுச்சு. என்ன பண்றது? நான் சொல்லுன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. உன்னோட அதிகமா கடன் கொடுத்தவங்களாம் லிஸ்ட்ல கிடக்கான். ஒரு 3 மாசம் பொறுத்துக்கிறேன். ஜன ஜனமா கொடுத்து தீத்துருதேன். நீ என்ன வேற ஆளா? வேற ஆள் இல்லதான், பேசாம கேண்டு நான் கொடுத்துரு. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே, இதுல ஓடுற வியாபாரத்தை வச்சுதான் எல்லா கடனையும் அடைக்கணும். இல்லனா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பாரு சொல்ல, டவுன்ல இருக்கிற 4 தட்டல 3 கேண்டீன் என்னது. நீயும் நல்லா இருப்பதான் உனக்கு கடன் கொடுத்தேன். நீ கடனை திருப்பி தரலன்னு எவனா கேண்டீன் எடுத்துக்கிட்டா அவனுக்கு எனக்கும் தொழில் போட்டி ஆயிடும். பேசாம சொல்றது கேளு. இந்த கேண்டை எனக்கு கொடுத்துட்டு கிளம்பு. புரிஞ்சுதா? சிதம்பரம், மந்திரபுத்தி ஐயா கூட சேர்ந்து அரசியல் பண்ணா பழசை எல்லாம் மறந்துருவியோ? இன்னும் 2 வாரத்துல வந்து துட்டையெல்லாம் கொடுத்துருதேன். திரும்ப இந்த மாதிரிலாம் பேசாத. தெரிஞ்ச பயிலத்தில் பச்சை புள்ளி சொல்ற மாதிரி சொன்னா எங்கிட்ட தொகை கட்டியா? சரிக்குள்ள ஒரு நாள் டைம் தரேன். ராத்திரிக்குள்ள ஒத்த சாமான தூக்காம ஓடி போயிரு. வேண்டாம் வேண்டாம் சிதம்பரம். எதிர்த்து பேசி அவனாச்சு பஞ்சாயத்து கூட்டு வந்த உருக்குல. எத்தனை சந்துடு? சந்து பொந்துக்கெல்லாம் டயர்ட் ஆகக்கூடாது. வாடா. வந்தாச்சு. இதான் என் அரண்மனை, தாத்தா வீடு. என்ன பாத்திரமா வாடகு? எங்க தாத்தா சமயக்காரர்ரா. ஏ ஐயா குட்டி, ஐயா குட்டி வாடா. வேற யார் இந்நேரத்துக்கு? தாத்தா தூங்கிட்டியா? நான் தான். ஏன்ல திடீர்னு வந்து நிக்க? என்னத்த சொல்ல, நாகர்கோயில்ல தானு ஆர்ட்ஸ் ஓனர் செத்து போயிட்டாரு. போயிட்டானா? சாகர வயசு கூட இல்லையே. ஆனா ஆணைய வரைய சொன்ன பூனைய வரைவான். போய் சேர வேண்டியவன் தான். சரி, இது யாரு? இவரு நம்ம ஃப்ரெண்டு. இனிமே நம்ம கூட தான் தங்க போறாரு. நினைச்சேன். உன் ராசிக்கு மதுரை கணேஷ் கிட்ட வேலை பார்த்தேன். அவன் போய் சேர்ந்தான். சரி, அடுத்தது தானு. இப்ப என்ன என்ன பண்ணணும்னு வந்திருக்க? நீ ஆடுற இந்த ஆட்டத்துக்கு ஒண்ணு யாரும் சமையல் மாசம் சொல்ல மாட்டாங்க, டான்ஸ் மாசம் தான் சொல்ல போறாங்க. சும்மா இருடா, தாத்தா போய் வம்பு பேசி. ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை பார்த்தா ஒரு பொண்ணை நான் பார்த்து கட்டி வைப்போம்ல உனக்கு? நீ மட்டும் எனக்கு ஒரு பொண்ணை கட்டி வை, நான் எப்படி வேலை பாக்குறேன்னு பாரு. இந்த வேலையெல்லாம் நான் பாக்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. குறுக்குத்தர முருகா, உன்னை நம்பிதான் இந்த ஊருக்கு வந்திருக்கும். பாவீங்களா? சரி ஓகே, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நீ முதல்ல பின்னால வாயா. போலயா? கிருஷ்ணமூர்த்தி. நீங்க என்ன பண்றீங்க? கார்பன்டர். சரி. ஆமா, நீங்க எங்க வேலை பாத்தீங்க? நார்வெல் டானாட்ஸ்ல. ஓ, டானாட்ஸ். பெரிய ஆட்சியா? அவர் பேர நீ சொல்லாத, சும்மாரியா சுருட்ட. ஆமா, நம்ம மன்றத்து வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் தானே? டாப்பா போயிட்டு இருக்கு. நம்ம மன்றம் தான் ஃபர்ஸ்ட். தெரியுமா, ரத்தன தட்டுல படிக்காதன் படம் 600 தொடர்ந்து பார்த்தேன். ஞாபகம் இருக்கா? சூப்பர் படம் பா. தலைவர் பின்னிருப்பாரு. நம்ம ரம்மிக்குமாருக்கு 2 குழந்தைங்கப்பா. எவன்டா பொண்ணு கொடுத்தான் அவனுக்கு? தாமரபரணி தண்ணி உடம்புல போட்டுச்சுல, இனி எல்லாமே நமக்கு நல்லபடியா தான் நடக்கும்.
ஆமாண்ணே, நீங்க லெட்டர் டிராயிங்க? நான் இந்துல தான் இருக்கேன் தம்பி. ஐயோ வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி சிதம்பரம் இருக்கா? ஏ அப்பா, எவ்வளவு வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் போலமா? போலாம். எவ்வளவு இருக்கீங்க? வா என்ன சிதம்பரம் ஐயா, கடல் முட்டையை விற்கேன்னு கேன்டீன் கொடுத்தேன். இப்ப திருநெல்வேலியில இருக்கிற அத்தனை தியேட்டர் கேன்டீன் ஓன் கண்ட்ரோலாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. தியேட்டர் கிட்ட வேலை கேட்க மாட்டியா? உங்ககிட்டே வா. கேட்க போறியா? ஐயா சும்மா சும்மா. நம்ம பய ஒருத்த மேல வரானா நமக்கு தானே சந்தோஷம். வரணும், நல்ல வரணும். நல்ல பேருக்கு அப்புறம் திருநெல்வேலியில உங்க பேரு தான் மரியாதை. ஐயா மதிப்பு வச்சு விளையாண்ட எல்லாம் அமுட்டுக்குச்சு. வரணுமையா? இதே வேகத்தை நீ அரசியல காட்டணும். அப்பதான் உன்னை பட்ட செயலாளர் ஆக்குனதுக்கு எனக்கு மரியாதை. ஏன்னா இந்த காசை பார்க்க பார்க்க இங்கேயே பாம்பு கணக்க சுருண்டலாமான்னு தோணும். படாது, அந்த எண்ணம் தான் படாது. கழுகு மாதிரி வட்டம் அடிக்கணும். அப்ப ஒரு வளர்ச்சி இருக்கு பாரு. அடே இங்க அப்பா பண்றாருல. ஹாய். தலைவரே, நான் சொன்னது அந்த பொண்ணு தான் தலைவரே. லே, அந்த பொண்ணல? ஆமா தலைவா. அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு உனக்கு பொண்ணு போட்டுறோம்ல தலைவா. நீங்க இருக்கிற தைரியத்துல தான் லவ் பண்றேன். லே, உனக்கு அவளுக்கு ஜாதி ஒத்து வராதல. நம்ம கருப்பாயிடுச்சு. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அப்பதான் படம் பார்க்க முடியும். நீங்க கொஞ்சம் தலைவுக்கு வந்தா படம் தெரியாது. நம்மள பிரிக்கிறதுக்கு பெரிய பிளான் போட்டு வருவாங்க. இதுல வேற தள்ளி பொம்பளை பிள்ளைக்கு தான் வளர்ந்துருக்க. அப்படியா? நேர படத்தை பாருடா. என்னடா எல்லாத்துக்குமே நீ வேணும் பாரு. சிவாஜி ஒரு நடிப்பே நடிப்புடா. அதுவும் கண்ணாடி போட்ட சிவாஜி சூப்பர்டா. ஏய் சிவாஜியா, அது பாக்கி ராஜுடே. யார் நடிச்சா என்னடா? நடிப்புனா சிவாஜி தானே தலைவா. நான் உனக்கு வரேன் தலைவா, கட் அவுட். அன்புள்ள அம்மாவிற்கு உங்கள் பாஸ்டர் கூறிய மகன் நல்லபெருமா எழுதுவது. இன்னுமே எனக்கு திருநெல்வேலி டவுனில் தான் வேலை. இங்கேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துருக்கிறேன். மழகதமும் நீயும் உடனடியாக கிளம்பி வரவும். இப்படிக்கு அன்பு மகன் நல்லபெருமாள். சாப்பாடா அதெல்லாம் கரெக்டாக நடக்குமே. ஆடு வீடு உணவு வர சொன்னாரு. ஏதோ ஆர்டர் வந்திருக்கான், சாப்பிட்டோன்னு உடனே போய் பாருங்க. ஓகே ரைட்டுடா.
உள்ள போய் வீட்டுக்காரங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து சரிடா. வீட்டுல யாருங்க? யாரும் இல்ல. ஏங்க விளையாடாதீங்க, கொஞ்சம் வெளியில வாங்க. விளையாடுனா என்ன விஷயம் சொல்லுங்க. நாங்க ஆர்டிஸ்ட், உங்க செவத்துல வரையணும், அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. என்ன விளம்பரம்? ஆரம் கேவி தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ஓ, விளம்பரத்துல ராதாவா அம்பிகாவா? நீங்களே நல்லா தான் இருக்கீங்க, உங்களை கூட வரையலாம். ஆனா விதி ஸ்ரீதேவி தான் வரையணும். வெக்கப்படுறீங்களா? அதான் வரல இல்ல. அப்புறம் ஏன்? ஏய் ஹலோ, போய் வரையற வேலையை பாருங்க. உத்தரவு கிடைச்சிருச்சுடா, வரையலாமா? ஒரு நிமிஷம், உள்ள கொஞ்சம் வயர்ஸ் இருக்கணும், வரீங்களா? ஷாக் அடிக்குது. நாங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒண்ணு கடிச்சவங்க. என்னாச்சு? ஷாக் அடிச்சிருச்சு. டேய் எந்திரா. ஒண்ணும் கரண்ட் ஒண்ணு தொட்டா காலி பண்ணாம விடாது. எனக்கு தான் சாக்கே அடிக்கலையே, சும்மா டிராமா பண்ணுண்டே. சி, வந்து வேலையை கவனி. ஆஹா, பிரமாதமா உறைஞ்சிட்டீங்களாடா. இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. அதான பார்த்தேன். பாத்துட்டல, போய் நாலு டீ சொல்லு. போ. ரெண்டு பேருக்கு நாலு டீயா? வரலன்னா கொன்றுவேன். கடுமையா உழைக்க போறீங்க போல. சங்கரம் படம் வரைய சொல்லறா? ஆமாங்க ஐயா, வீட்டுல பர்மிஷன் வாங்கிட்டு வரையறோம். அப்படியா? சரி வரங்க, வரேன். சூப்பர். ஆஹா ஆஹா, டீ தேவிய செதுக்கிட்டீங்களா? இன்னைக்கு வைக்கிறா பார்ட்டி உங்களுக்கு. டீயே வாங்கி கொடுக்கல, பாட்டி வேற வைக்கிறியா? டீ அமைக்கும் டாட்டு பிடிச்சி யாரு கொடுத்தா? நான் தானே. வாங்க அண்ணாச்சி, வாங்க வாங்க. என்னப்பா வரைஞ்சிட்டாங்க போல? ரஜினி பேசுங்க. படம் பொருளா இருக்கு, கவர்ச்சி தான் கொஞ்சம் பார்த்தா. கவர்ச்சி முக்கியம் இல்ல, ஜட்டிபாடி விளம்பரமா சேலை விளம்பரம், கருத்து பேசாம காசு கொடுத்துருப்போங்க. வேலை வாங்குற வரைக்கும் எல்லாம் சரியாதான் இருக்கு. வேலை வாங்கின உடனே உங்க வேலையை காட்டிடுறீங்களா?
சரக்கு வாங்கி கொடுக்கலன்னா கூட நான் வந்திருப்பேன்டா நட்புக்காக. வந்துட்டாங்க போல இருக்க. எப்பன இருக்க? ஆமா பாத்து ஒரு குப்பையா இருந்துச்சு. இதெல்லாம் தொடச்சு சுத்தம் பண்றதுக்குள்ள முதுகு பெண்ட் ஆயிடுச்சு. வீடு நல்லா சூப்பரா இருக்கு. நாளைக்கு ரெண்டு மூணு ரூம் இருக்கு போய் பாரு. அப்புறம் என் தையல் மிஷின் என்னடா அது? பூகம்பமா? ஆமாப்பா அப்படிதான் தெரியுது. அப்ப இதுக்கு என்ன ஆகும்? அந்த இடத்துக்கு பத்திரம் இல்ல பட்டாவும் இல்ல. பாளையத்து ஜமீன எங்க முப்பாட்டுக்கு இனமா கொடுத்தது. அப்படியா? குமாரு, மன்றத்தை விரிவுபடுத்தணும் பேசணும்ல. விரைவா ஒரு இடம் கிடைச்சிச்சு. இவங்களோட இடத்துல தான் புது மன்றத்தை கட்ட போறோம். மேல ஒரு குடிசை போடுறோம், குடுவளவு போட்டு வாழ்ந்துருவோம். இங்க நீ கேசே போட்டு 30 வருஷம் கழிச்சு ஜெயிச்சாங்கிட்ட பேச முடியும். ஓம் பேரு என் பேரண்ட வந்தா கட்ட போடணும். ராஜத்தை யார வச்சுக்கிறது? தம்பி நீயே வச்சுக்க மொத்தமா. இன்னும் அது உண்மைதான். அண்ணன்தம்பி பிரச்சனை தீர்த்து வச்சிருந்தீங்க. காசு கொடுத்து இடத்த கைப்பத்த பாருங்க. பண்றியா? அது பேசி முடிச்சாச்சுனே. யார வச்சு? ரஜினி மண்டலத்துல பேசி முடிச்சாங்க. மண்ணுத்து பையனா? ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இனிமே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. கிளம்பு. ஏ போலாம், உட்கார. பகன் டீ ஷாப் போலாம். இன்னொரு நாளைக்கு வரேன். அண்ணா வணக்கம். என்னடி ஆச்சு தங்கச்சி பிரச்சனை? எதோ சொன்னேன் கமல் மண்டலத்துல இருந்து கமல் கணேசன் வந்து கல்யாணத்தை பேசி முடிச்சாச்சுனே. ஏ அவன் என்ன ஜாதி, நம்ம என்ன ஜாதி? ஜாதி என்னன்னு மந்திரி விஷயத்துல நாம யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். முடியாது கணேசா, அவன் வேற ஜாதி வேற ரத்தம். புரியுதா? நீ ஒழிக்க. ஜாதிய பாக்காத, மன்றத்தை பாரு. நீங்க கமல, அவனா கமல். 10 வருஷமா நம்ம கூட இருக்கான். என்னையா குத்தம் செஞ்சா? நம்ம தலைவருக்கு போஸ்ட் அடிச்சிருக்கான், கட் அவுட் வச்சிருக்கான், பாலாபிஷேகம் பண்ணிருக்கான். அவன் செஞ்ச ஒரே தப்பு உன் தங்கச்சி காதலிச்சுதான் சேது. அத கல்யாணத்துக்கு அப்புறம் அவனே புரிஞ்சுக்குவான். கடைசி அவனு சொல்றேன், இவனை விட ஒரு சிறந்த அடிமை எவனும் சுத்த மாட்டான். என்ன புரிஞ்சுதா? எனக்கு ஓகே கணேசா, எங்க அப்பாட்ட பேசணும். அதான் பேசு, புரியுற மாதிரி பேசு. அவங்க இப்ப எங்க இருப்பானு? பட ரிலீஸ்ல தியேட்டர்ல இருப்பாங்க. நம்ம ரத்த தானமே பண்றோம்ல. டாக்டர் வரல எடுத்துட்டு போவோம். ரத்த தானத்தை முடிச்சுட்டு டாக்டரே 2 ஷோ படம் பார்க்க போறாங்க.
போட்டு திருச்செந்தூர் கோயில பூஜையை போட்டு பாளையங்கோட்டை வந்துருச்சாம்ல. அப்ப பத்து நிமிஷத்துல வந்துருங்களா? அம்மா
சாப்பாடு சாம்பார் ரெடி. அப்பளம் பொரிச்சாச்சுனா படையல் போட்டுடலாம். என்னம்மா அப்பா படத்தை பாத்துட்டு இருக்க? இன்னைக்கு நம்ம பையன் ஒரு ஆளா இருக்கானேன்னு தவச அதுவுமா வச்சு குமாடலாமன்னு படத்தை எடுத்தா இப்படி இருக்கு. அண்ணே அண்ணே அண்ணா வரல? இல்லையே, அப்பாவுக்கு தவசம் சாமி கும்பிடணும் வர சொன்னா அதான் வந்தேன். அது அப்பாவோட போட்டோ பழசரிச்சு புதுசா வரையணும். அப்படியா? உங்க அப்பாவோட முகம் எப்படி இருக்கும்? அதான் போட்டோ இருக்குல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க வரைவீங்கல்ல? நான் வரைஞ்சிருந்தா கூட இப்படி வரைஞ்சிருக்க மாட்டேன்டே. வாப்பா. அண்ணே அம்மாவை பாரு, எப்படி அழறா. என்ன இருந்தாலும் அப்பா மேல ரொம்ப பாசம். ஏய், எம்ஜிஆர் செத்துறாருன்னு சொன்ன, அது கழுதுட்டு இருக்கு. நீ வேற. அப்படியா? ரவி, ஏய் ஒழுங்கா இருக்கடா. ஏய், பேட்டரி லைட் தலை கேடுறா. நேரா புடி. தெரியடா. ஒழுங்கா புடுடா. லூசு கூப்பிடு. ஏய் இல்ல. அது கிட்ட கிட்ட வரதுல திட்டுற. உனக்கு எல்லா வார்த்தையும் நல்லா வரதா. கரெக்ட்டா புடி. இந்த வேலைய ஒழுங்கா செய்யறது கிடையாது. கேட்ட கோவம் வரும். ஏய், அப்படியே நிறுத்தி வைங்க. நான் மார்க் பண்ண போறேன். அசைச்சாதீங்க. ஏய் வரா. கழிச்சும் தெரியடா. பாத்து வர. இவ வேற வரையுது. அம்மா தாய் கலம்பு. எம்ஜிஆர் கட்டோட்ட வரைஞ்சு வச்சா ஊருக்குள்ள எங்க பேர் தெரியும், எங்க தொழில் பெருசாகும் நினைச்சேன். தலைவரை சூப்பரா வரைஞ்சிட்டல தம்பி. நீங்க தானே வரைஞ்சீங்க? நீங்களும் போய் கை விட்டு வந்துட்டீங்க. ரெண்டு பேரும் ஒண்ணுதான் தம்பி. உங்க சூது பத்தல பாட்டி. இந்த எம்ஜிஆர் படத்தை வரைஞ்சது யார் தெரியுமா? யாரு? தம்பிதான். எம்ஜிஆர் செத்ததுன்னு யாரா சொன்னது? பேப்பர்ல எல்லாம் போட்டாங்க பாட்டி. செத்து போனாலும் உயிரோட இருக்க போற ஒரே தலைவர் இவரு தான்டா. குரு ஆட்ஸ் எலெக்ஷனுக்கு துணிலே வரைய வச்சிருவோம். நம்ம தேட்டங்கள்லாம் புதுப்பட ரிலீஸ் பண்ணும்போது இந்த ரசிக பயிலத்தோட தாங்க முடியல.
இந்த கேன்டீன் ஸ்டாண்ட் சேர் ஸ்கிரீன் எல்லாத்தையும் உடச்சு நாசம் பண்ணிடுறாங்க. இது நடக்கிறது தானே? படத்துக்கு படம் அதை சரி பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. இந்த விசில் எடுக்கிற கூட்டம் நம்மள சுண்டக்க மாதிரி நினைச்சு இதே வழக்கமா செஞ்சிட்டு இருக்கானுங்க. தம்பி, இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல, பியூ சின்னப்பா பாகவதர் காலத்துல ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல், நாளைக்கு யாரோ. அதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது தம்பி. இப்படி ஏதாவது செஞ்சாலும் சரிப்பட்டு வரா தம்பி. ஏன் முடியாது? இப்படி நீங்க நினைக்கிறதா பிரச்சனை. நான் ஐயா கிட்ட பேசிட்டேன், படத்துக்கு படம் காசு போட்டு நம்மளால உடஞ்சி சாமான சரி பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவரும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். அது எல்லாத்துக்கும் சேர்த்துதான், புரியுதா? பிரச்சனைன்னு பார்த்தா இந்த ரஜினி கமல் ரசிவனு தான். பெரும்பாலும் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறது தான். இந்த வாட்டி கூட இது கட் அவுட் வசரத்துல தான் பிரச்சனையா என்னடா? கமல் 44 அடி, ரஜினி 48 அடி. 4 அடி அவனுக்கு தான் போடணும். இந்த கட்டவட்டை வச்சுக்கிட்டு பால ஊத்துறதும் சூடம் ஏத்துறதும் நிறையா நிக்கானுவ. அதான் அடுத்த படத்துக்கு யாரும் கட்டவட்டை வைக்க கூடாதுன்னு ஐயா சொல்ல சொல்லிட்டாவ. அதெல்லாம் சரிப்படுமா தம்பி? சரி கட்டணும். இப்படி ஆரம்பிச்சாதான் நம்ம வழிக்கு வருவானுங்க. சரியா, முதல்ல நம்ம சொல்றது அவனுக்கு கேட்கட்டும். கட்டவட்டு மட்டவட்டுலாம் அப்புறம் பாத்துக்கலாம். சொல்லுங்க. சென்னையில் ஒரு ஆர்டிஸ்ட் கூட படம் வரையக்கூடாது. பல்லாக்கு மேல நெஞ்ச பார்வையால தூக்கி வச்ச எல்லாடி நீயும் வந்து ஏன் கரங்கடிச்ச லம்பாடியாக என்ன நாள் முழுக்கலாந்த வச்ச. நான் உன்ன நினைச்சுதான் தலை சுத்தி கிடக்குற, நீ என்ன நினைக்கத்தான் உயிர் வந்தி தவிக்கிற. உன பார்த்த ராசாத்து ஒதுங்காத ஏமாத்தி தலைமுடிய ஏண்டி சீவ வச்ச முகத்துலயும் பவுடர் பூச வச்ச ஏதேதோ ராகம் பாடுற கிறுக்கு போல எப்போதும் ஒன்ன புகழுற. தலை சுத்தி கிடக்குற, நீ என்ன நினைக்கத்தான் உயிர் வந்தி தவிக்கிற. உன்னை பார்த்த ராசாத்தி ஒதுங்காத மாத்தி வச்ச
சடு சடைய கவிதை கேட்க வச்ச காலம் பாடுற கணக்கில்லாம கண்ணால கத்தி சொருகுற ராசாத்து ஒதுங்காத ஏமாத்தி கலர் வரலையட இந்த கலர் டேய் மயில் பச்சை வேணும்னா பாத்து கொஞ்சம் நீல சரி சரி பா பெருமாளே என்னமா இங்க வாப்பா வா மாப்பிளங்க பொண்ணு மாப்பிளையும் பண்ணாதான் மார்கழி முடிவிட்டோம் தை மாசம் கல்யாணம் ஏற்படலாம் வச்சுக்கலாம் என்னமா ஆமாங்க மண்டபம்லாம் கூட முன்னாடியே புக் பண்ணிடலாம் நீ போய் அவளை கூட்டு வாயம்மா நான் போய் பொண்ணை கூட்டு வந்துறேன் செல்வி என்னாச்சுமா உங்க மகளுக்கு ஏற்கனவே இங்க மாப்பிள்ள இருக்கு உள்ள போய் பாருங்க சத்யா கட்டவுட் 45 அடி சும்மா மிரட்டிரணும் அன்னைக்கேன்னு பார்த்து என் குழந்தை அம்மாவ கல்யாணம் வரைய முடியாது கோச்சுக்காதீங்க சத்யா கட்டவுட்டு வரேன் வரைஞ்சோம்னா கயிறுக்காது தம்பி அவன் மன்றத்தை ஆரம்பிச்சு நம்ம வேலையை காலி பண்ணி கூட தாத்தா காப்பிடுதுன்னு இருக்கு என்னால வர முடியாது வேற யாரையா பாத்துக்கோங்க பிடிங்க நாங்க வழக்கமா அரசு ஆட்சிக்கிட்ட தான் கொடுப்போம் இந்த தடவை நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டா அது மட்டும் இல்ல அன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல வரைஞ்ச எம்ஜிஆர் கட்டவுட்டை பார்த்தோம் அசத்திட்டீங்க இந்த கமல் படத்தை நீங்க தான் வரையறீங்க தம்பி கமல் கட்டவுட் இல்ல கமலே தத்ரூமா வந்து நிக்கிற மாதிரி இருக்கும் ஆட்டோகிராப் வாங்க ஆளு வந்து நிப்பாங்க பின்னாலே நீங்களும் வந்து நிப்பீங்கன்னா பாத்துக்கிடுங்களேன் இது எங்க ஆத்தா முப்புராத்தி மேல சத்யா சும்மாரியா ஒரு நிமிஷம் தம்பி ஆமா என்ன படம் சொன்னீங்க சத்யா 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 நல்லது போயிட்டு வாங்க தம்பி நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு இந்த ஊர்ல முத தடவையா கட் அவுட் வரையற ரவியும் கூப்பிட்டுக்கப்பா இந்த ஊருக்கு நம்ம பொழைக்க வந்திருக்கோம் இது எனக்குன்னு வந்தது இனிமே நான் தனியா பண்றதுதான் சரி என்னமோ பாத்து செய்ப்பா நீங்க கவலையே படாதீங்கம்மா தம்பி கண்ணை மூடிட்டு வரவேப்ல நானே கூட இருக்கேன்ல நம்ம தாயல் கொஞ்சம் கூட இல்லையே சத்யா 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 தம்பி ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன இதுல லேசா ஏன் முகம் வர்ற மாதிரி பண்ணி முடியுமா கிளி கிழிச்சிடுவேன் பேசாம போய்க்கோ ஒரு கலைஞனை வளர விட மாட்டேங்கிறாங்களே நம்ம தான் நம்மளை வரைஞ்சுக்கணும் போல இருக்கு யாருக்கு தெரியாம தெரியாமல்
கமல் பாக்கிறதுக்கு ரஜினி மாதிரி சும்மா நச்சு இருக்காரு. வீட்டுக்கு போலாம். பச்சை தமிழர்களின் நாக்குகளில் பச்சை ஊட்டப்பட்டிருப்பது பொன்மலர் செம்மலே. நீங்க சொல்ல போய்தானே வரையாம விட்டோம். இப்ப பாருங்க, தொழில் வேற ஒருத்தன் போயிட்டு புதுசா இப்ப ஒருத்தர் வரைய விட்டதுனால இனி எல்லா விளம்பரம் அவனுக்கு தானே போய் சேரும். நீங்க சொன்னீங்கதான் நினைச்சு வரையில, அவனுக்கு வரைஞ்சிட்டாங்க என்ன புரிய. இந்த திரைப்படத்தை உன் பாத கமலங்களில் பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றேன். போட்டியில ஒருத்தன் கூட திருப்பி அடிக்க துப்பு இல்ல. அவன் அடிச்ச அடியில சாப்பாடுல உப்பு இருக்க ஒறுப்பு இருக்கான்னு கூட தெரியல. யாருல அவன் அந்த கட்டவுட் உறஞ்சாமல அவன் ஃப்ரெண்ட். எனக்கு
வீட்டுல நீ இந்த பொறுத்துக்காதீங்க. அடிச்ச ஆளுங்க என்ன? நடந்த சம்பவத்துல 15 பேர்த்த பாளையம் கூட்ட ஜெயில போட்டாச்சு. உங்க ஆளுங்களுக்கு தான் அடி ஜாஸ்தி. சிதம்பரம் இருந்தானா சார்? அவர் உங்களுக்கு மேல பெரிய ஆளாயிட்டாரு. ஆளுங்களை விட்டு போயிட்டாரு. எதுக்கும் சொல்லி வைங்க. பாத்துக்கிறேன். ஆட்சி கலைய போதுன்னு பேசிக்கிறாங்க. அப்புறம் எலெக்ஷன்ல கொஞ்சம் பேர் கூட பாத்துக்க. நான் வைக்கிறேன். உடம்பெல்லாம் வீங்கி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துக்கடா. அதை ஒத்துரு குடுக்கறல்ல. வலிக்குதுமா. அந்த ரவியால நானெல்லாம் மாட்டிக்கிட்டேன். டேய், முதல் தடவை ஊர் முன்னாடி வரைஞ்சி வச்சிருக்க, அதை உடைச்சா சும்மா விட்டுருவாங்களா? எனக்கே 4 தட்டு தட்டணும் போலதான் இருந்துச்சு. அவன் செஞ்சதாண்டா சரி, நீ தான் ஏதோ உளறிட்டு இருக்க. இந்த வேலையில பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா? அதனாலதான் எனக்கு அமிச்சிட்டான். சரி விடு. கமல் கணேசன் பேசிக்கலாம் தான் சொன்னாரு. இவன் தான் அவசரப்பட்டு கை. உனக்காக தாண்டா அடிச்சிருக்கான். சும்மா இருமா, விவரம் தெரியாம பேசாத. உனக்குதான் புரியல. கைலாசம் பாரு, பேசாம மொத்த ஊரே ஜெயிலாக்கலாம். ஒழுங்கா அமைதியா இருக்காங்க பாரு. போட்டி இல்ல, பொறாம ஆள் ஆளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. சந்தோஷமா தான் இருக்காங்க. என்ன ஐயா, ஆயில் கைதியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க தம்பி? மீசைய பார்த்தாலே தெரியுதே, பல வருஷம் வளர்த்துருப்பீங்க போல. வெளியே இருந்து ஆள் வருவாங்களா, நீங்களே செதுக்குவீங்களா மீசைய? நம்ம கை உள்ள அண்ணன் ஒரு பீடி கொடுங்க. எந்த ஊரு? திருநெல்வேலி தானே. என்ன கேஸ் இருக்கா? உள்ள வந்துருக்க ஒண்ணுலண்ணா, ஃப்ரெண்டு மேல கை வச்சானுங்க, ரெண்டு போட்டேன், நம்மளத்துக்கு உள்ள போட்டாருங்க. வணக்கம். என்னத்துக்கு காலையில இருந்து 5 வாட்டி காலில் விழுந்துட்டு அவன் போய் வீரத்தை காமிச்சிட்டு போல. நல்ல பெருமாள், நல்ல பெருமாளோ பொல்லாத பெருமாளோ, இனிமே நீ பிரஷ தொட கூடாது. உன் ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வந்த உடனே என்ன பார்த்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சொல்லுங்க. நீங்க படம் வரீங்க, போ வரேன். அந்த பையன் மட்டும் வெளியே வரட்டும். பாத்தீங்களா ஐயா போற, அதுக்குதான் நாங்க வரைய மாட்டேன்னு சொன்னோம். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? கமலஹாசன் வரைய சொன்ன சாரகாசன் வரைஞ்சு வைப்பேன். போ போய. ரஜினி மன்றமும் கமல் மன்றமும் சேர்ந்துட்டேன்னு திருநெல்வேலி புள்ள அதான் காய்ச்சி. ரவி வந்தாச்சு. ரவி, நமக்குள்ள ரஜினி கமல் நடிச்சுக்கலாம், ஆனா நம்மள யாரும் விட்டுறக்கூடாது. விட்டுருமா என்ன? பெண்ணி பூ வச்சிட மாட்டேன். புதுசாதான் ரேஷன் கடையில எவ்வளவு கூட்டம். இந்த வேகாத வெயில போயிட்டு வர்றதுக்குள்ள தலை கிரு கிருன்னு சுத்துது. நீங்க ஆளுறீங்க, பையனை அனுப்ப வேண்டியதானே? இது என்ன மத்த பிள்ளைங்க போலயா? வேலை சொல்லி இல்ல, நான் வீட்டு நடைய தாண்டாது. அப்படி வளர்த்துட்டேன். அடுக்க அடுக்கமா செஞ்சு வச்சிருக்கீங்க. எங்க அப்படி இருந்தும் சண்டை சச்சர் வருதே. ரவி ஜெயில இருந்து வந்துட்டேன் போல. நான் வரும்போது பாத்தேன்,
நீ அவனை கூட்டிட்டு போய் யாரையும் பாக்கணும்னு சொன்னிய, போய் பாத்துட்டு வா. நான் பாத்துக்கறமா. ஏய் நீ என்ன கிளம்பலையா? நான் கிளம்புறேன் ஜெயந்தி. இரு நானும் வரேன். ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? ஜாக்கெட்டுக்கு ஊக்கு தீந்து போச்சு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ யார பாக்க போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். வீட்டை விட்டு வெளியே போனா காலை உடைச்சு போட்டுருவேன். அடுத்த வீட்டு போன மட்டும் ஈடு பாக்க வேண்டியது. நம்ம வீட்டுல ஒண்ணு ஆசைப்பட்டா ஆயிரத்திட்டு குறை சொல்ல வேண்டியதா? அடிச்சனும் மூஞ்சி முகரப்பு வந்துடும். இங்க பாரு, கை நீட்டு வரலாம் வச்சுக்காத. என்ன அவளுக்கு வக்காலத்தா? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம், நான் லவ் பண்ண தப்பா? இனிமே பண்ணல, விட்டுட்டேன், போதுமா? இதுக்கப்புறம் அவங்கிட்ட நான் பேச்சு வச்சுக்கிட்டேன், என் பேரை மாத்திக்க. நீ வாடி போலாம். வருடங்களாக இந்த மன்றத்துக்கு அல்லும் புகழும் அயராது பாடுபட்டேன். என் கைலாசம் என் குடும்பத்தை காட்டிலும் இந்த மன்றத்துக்கு முழு மூச்சாக செயல்பட்டதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். பாடுபட்டு தெரியும். தலைவர் அவர்களை நான் மூன்று முறை நேரில் சந்தித்துள்ளேன். அதை இப்போது நினைத்தாலும் என் நெஞ்சம் எல்லாம் இனிக்கின்றது. இங்கு இளைஞர்கள் நிரம்பி இருக்கிறீர்கள். உனக்கு வயசா சொல்லியா? தம்பி ரவி அவர்கள் இந்த மன்ற பொறுப்பினை தலைமையேற்க வந்திருக்கிறார்கள். அதை வழங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது இருப்பா இருப்பா, என்ன பஸ்ல இருந்து ஆரம்பிக்கிற பிரசா அத முடிச்சிட்டே வா, நீ போப்பா. என்ன இங்க வாப்பா, அத முடிஞ்சல மைக் பத்தின ஆரம்பிச்சிட்டான் பாரு, திரும்ப பஸ்ல இருந்து வா. இவனை வெளியனுப்புறதுக்குள்ள பெரும்பாடா இருக்கப்பா. எல்லோருக்கும் வணக்கம். எதையும் சந்திப்போம், சாதிப்போம். மீனாட்சி தியேட்டர்ல கட்டவுட் உடைச்ச இடத்துல, அதான் அந்த கமல் கட்டவுட். ஆமா, நீ தட்டுன தட்டுல ஊரே உன்ன பத்தி தான் நிஜமா. இது வரைக்கும் கமல் ரஜினி சண்டை போட்டு இருந்தோம், இப்ப பாரு கமல் கணேசன் எனக்கு வணக்கம் வச்சிட்டு போறாம்லா. இதெல்லாம் நீ வந்ததுனாலதான் நடக்கு. மந்திரமூர்த்தி ஆளை வச்சு கட்டவுட் உடைக்கிறாருன்னா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். என்ன நான் சொல்லுது, நம்ம முன்ன வச்ச கால பின்ன வைக்கப்படாது. நீ உள்ள பேசின பாரு, சந்திப்போம் சாதிப்போம். அதான் அதுக்காகத்தான் உனக்கு இந்த தலைவர் பதவி கொடுத்தேன். நல்லா பேசுறீங்க, இதெல்லாம் உள்ள பேசிக்கலாமே. பொடி பயல நீ, உனக்கு எல்லாம் புரியாது. என்ன சரியா வந்துரும், நான் சொல்ற மாதிரி கேளு. நீங்களும் வாங்க தம்பி, போய் பேசுவோம். யோ போய் பேசியா, நான் அவங்க கூட பேச மாட்டேன். ஆமையா தேங்க பொறுக்கே. அப்புறம் ரவி ஆளையே பாக்க முடியல, இவ்வளவு வருஷம் எவ்வளவு பாக்க முடியலங்க, கண்ணுல பிராப்ளமா? சும்மா இருக்கியா? நானும் எப்படி ஆரம்பிக்கணும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆரம்பிக்கலாம், வேணா முடிச்சிரு. ஏன் தூரம் வந்து பேச மாட்டதா? இல்ல இந்த கிளி பேச்ச நீ கேப்பேன்னு தான் என்ன அனுப்பிச்சு விட்டுருக்காப்ல. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த கட் அவுட் மேட்டர்ல நல்ல பெருமாள் போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டாப்ல. அதே மாதிரி நீனும் போய் சமாதானமா பேசி கால விழுந்து மன்னிப்பு கேட்டா நம்ம சொல்றேன். நீ பண்ண தப்புக்கு நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன். யாரா போ சொன்னாங்க? வரைஞ்சது நான், அடிச்சது நீ, வாய்ந்து அதெல்லாம் வரமா சொல்லிட்டேன். நீ போய் மன்னிப்பு கேட்டா ரெண்டு பேரும் பிரஸ்ல கை வைக்க முடியும். யார் மேல தப்பு? நம்ம உரஞ்ச கட்ட விட்டு உடச்சு அவங்க மேல தான் தப்பு. அவங்க அடிச்சது ஓன் தப்பு. உன் மேல கை வச்சு பாத்துட்டு சொல்றியாப்ப. நம்ம ஓடி போயிடலா? உழப்பு நடத்த வேணாமா? தொழில் செய்யணும். இந்த மாதிரி விஷயத்துல நாலு பேர் அனுசரிச்சு தான் போகணும், இல்லன்னா கையை கட்டி நிக்க வச்சிருவானுங்க. எவனும் காப்பாத்த வர மாட்டான். ஏ இதுக்கெல்லாம் நீ பயப்படாத, அந்த ஆண்டவனே நம்ம பக்கம் தான். இதுவும் கரெக்ட் வச்சுக்கலாம், ஒண்ணும் குறைச்சல இல்ல. நீ உள்ளூர்க்காரன், நான் புழைக்க வந்தவன். நீயா போய் மந்திரமூர்த்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் நீ உன் வேலையை பாத்துக்கோ, என் வேலையை நான் பாத்துக்கறேன். நீ யார நம்பிட்ட அந்த ஊருக்கு வந்த? நாளை பின்ன உனக்கு ஏதாவது யாரா பதில் சொல்றது? உங்க வீட்டுக்கு யாரா பதில் சொல்றது? உன் தங்கச்சி யார் பதில் சொல்றா? நடப்புல மாப்பிள்ள வர போறேன். அல்வா சாப்பிட்டு அடிச்சு படத்துக்கு போலான்னு பாத்துக்கா. மூடி கிடைச்ச என்ன பண்ண போற? போலாம். ஒரு சனம் தூங்கிருச்சு.
லூசாடி நீ சோறுகிருத்துங்கள கையை இந்த கடி கடிக்கிற கொஞ்ச நேரத்துல பாய்ந்துட்டேன் தெரியுமா குடிச்சிட்டு வந்துரு ஏய் மூஞ்சி எப்படி வச்சிருக்க இதுதான் வசதியா இருக்கு நான் இங்க வந்திருக்கவே கூடாது இப்படி எல்லாத்துக்கும் கோவப்பட்டா யாருக்கு லாபம் நானே ஏற்கனவே போதையில வந்திருக்கேன் இப்படி இக்கண்ணா போட்டு பேசினா என்னடி அர்த்தம் அப்போ நானும் குடிச்சிட்டு பேசினதா உனக்கு புரியுமா சோடா ஊத்தியா சோடா ஊத்தாமலா உன்னை எண்ணி காத்திருக்க வாயண்டி என்னத்துக்கு காட்டுற நீ பூச்சாண்டி மனசுல ஏண்டி விளக்கையும் போட்ட வேளங்கள ஏதோ வெறுக்கிற ரோட்ட பைய பைய நெருங்கி வர புள்ள வைய வைய தருவேன் நானும் சொல்ல மனசுல ஏண்டி விளக்கையும் போட்ட என்ன தாத்தா ஐடி அட்வான்ஸ்
சரிங்க வரதரா வந்திருக்கேனே வாங்க. ஐயா தெரிக்கிற மாதிரி என்னல வெளியே வந்துட்டானே வந்துட்டானே பார்த்து சொல்லிட்டேன். மந்திரமூர்த்தி ஐயாக்கிட்டையும் சிதம்பரம் அண்ணாங்கிட்டையும் போய் நின்று பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. நான் அண்ணன் ஆளுங்கன்னு தெரியாம கூட்டத்துல கை நீட்டிட்டேன். என்ன மன்னிச்சிட சொல்லு, வர பயமா இருக்குன்றானு. முடிஞ்சதா ஐயா கும்பிடுற மாதிரி ஐயா முன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். சிதம்பரம் வரும்லமா போட்டோ ஒழுங்கா வரும்ல? அதெல்லாம் வந்துருக்கையா? அழகா வருமா? ஐயா சரி இருக்குதானே வரும். கட் அவுட் ஒழுங்கா வரும்ல? வந்துருங்கய்யா. என்ன பம்மிட்டு சொல்ற? இல்ல நல்லா வரைஞ்சிருங்கய்யா. ஒரே புழுக்குமா இருக்கு. மழை வரும் போல வராதுயா. ஐயா பயல மெட்ராஸ் ஒரு ட்ரெயின் டிக்கெட் போடு. சீட்டு தராங்களோ இல்லையோ ஏமாத்திர போறாங்க. பாத்துக்கலாம் ஐயா. இல்லே இந்த போட்டோ கழுவி வாங்கிட்டு கட்சி ஆபீஸ் சரி. சொல்லுங்க. பட்டம் விடுவேனா? நாடி இல்லை செடி இல்லை நான் அழை ரசிப்பேனா? எங்க போற? நான் வரைஞ்சிருக்காம அவன் தான் மாடல் அடி தேட்டர்ல அடிச்சது. கூப்பிடல. அண்ணன் கூப்பிடுதாரு. வேலை செய்யும் போது அண்ணன் கூப்பிடுறான். ஆடா வரையும் போது பின்னாடி தொட்ட சாக அடிச்சு போட்டுறான். ரெண்டு பண்ணு வாங்கிட்டு வயிறு எறையுது. சும்மா இல்ல சார். அவனுக்கு என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் காது கேட்காது. சத்தமா பேசுங்க. சுத்தம் டாக்டர் சார் சொல்லுங்க. அவனுக்கு என்ன ஆச்சு? நேத்தி போட்ட ஊசி கேட்கல, இன்னைக்கும் போட்டிருக்கேன். 6 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும். அவங்க ரெண்டு பேரும் தூக்கிடுவாங்க. ஏன் பாக்க வரல? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்புறம் பேசலாம் போ. எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். அறிவில்ல எங்க வச்சு என்ன பேசணும் தெரியாது உனக்கு? நடுவில் ஏண்டி போச்சு, போடி வீட்டுக்கு. நம்ம கல்யாணத்தை பத்தி இப்ப அதான் ரொம்ப முக்கியமா? உங்க வீட்டுல உனக்கு முதல்ல கல்யாணமா இல்ல உன் தங்கச்சி கல்யாணமா? ஆமாடி, முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் மட்டும் தான் நான் பண்ணுவேன். சரி, எவ்வளவு நாள் ஆகும்? அவ்வளவு அவசரம் வந்தா வேற எழுந்து கட்டிக்கோ, போடி. இப்பெல்லாம் ஆளை வச்சு அடிக்க ஒன்றும் பத்துக்க. என்ன பிரச்சனை? கவலைப்படாத.
விடுங்க ஐயா, நான் பண்ண தப்பு தாங்க, என்ன மன்னிச்சுக்கங்க. அன்னைக்கு நான் உன காப்பாத்துனதாங்க நான் அப்படி சொன்னேன். இனிமே நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, நான் உள்ளே வரல, நான் உங்க பக்கம் தான். இப்போது அறிவிக்கப்படும் முடிவினை கட்சியின் ஒருமித்த முடிவாக கவனத்தில் கொண்டு செயல்படும்படி கேட்டுக்கொள்கிறோம். வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் நம் கட்சி சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதை நம் மக்கள் கட்சியின் தலைவர் முடிவு செய்துள்ளார். கட்சியில் 30 வருடங்களாக இருந்து கட்சி பணியிலே செயலாற்றும் ஐயா மந்திரமூர்த்தி அவர்களுக்கு நம் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் வாய்ப்பினை நம் கட்சி மனப்பூர்வமாக வழங்குகிறது. ஐயா மந்திரமூர்த்தி அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கட்சி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மூஞ்ச பத்திய சித்தம்பரம் ஐயா, உனக்காக நான் ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். இந்த ரசிக பயல்களை நம்ம சும்மா விட முடியாது. நம்ம காலில் வந்து விழ வைக்கிறோம் பாரு. ஐயா, தியேட்டரில் ஒரே பிரச்சனையாமியா, உங்களை மேனேஜர் ஒரு இட்டு வந்து பார்த்துட்டு போச்சுனாரு. என்னடா நான் சொன்னது நடக்குதா? இப்போ போ, நான் வரேன். போடா தியேட்டருக்கு. சித்தம்பரம் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமா ஒலிக்க போகுது. தேட்டர் சுத்தி வந்து ஷோ காட்டுறீங்களா? ஐயா, நீங்க படம் போடுவீங்களா மாட்டீங்களா? போட முடியாது. என்ன செய்வேன்?
அப்ப அடி வாங்கினவரே சும்மா இருக்காரு, நீங்க ஏன் உள்ள வரீங்க? அவன் சும்மா இருக்கான்னா என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறான். உங்களை மாதிரி விசில் அடிக்கிற கூட்டம், விசில் அடிக்கிற கூட்டம் எங்க நம்பி தானே சம்பாசகத்தை திரும்ப கொடுத்துருங்கயா. என்ன யார என்ன பேச்சு தலைவர, படம் போட முடியாது சொல்லுங்க தலைவர். அதை நீ எல்லாம் சொல்லக்கூடாது, அவர் சொல்லட்டும். யாருன்னு ஒரு ரசிகர் மன்ற தலைவர், ஒரு பெயிண்டர், டப்பால பெயிண்ட குறைச்சியா செவத்துல வரைஞ்சியா படம் ரிலீஸ் ஆன உடனே தியேட்டருக்குள்ள வந்து லாட்ரி சீட்டை கிழிச்சு போட்டியான்னு இருக்கணும். அதை விட்டு விட்டு என்கிட்ட வந்து பேசுறேன். நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? இந்த தியேட்டருக்கு ஓனர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர், வியாபாரி சங்க தலைவர், அரசியல் லோட்டு லோஸ்ட் எல்லாம் என்கிட்ட தான். நீ என்றா எங்க ஆளுங்களே அடிச்சு விட்டு என் தியேட்டர்லயே படத்து போட சொல்லுவியா? போட சொல்லுவேன். ஏன்னா ஒரு ரசிகன் அதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. உங்களுக்கு அரசியல், வியாபாரம், டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரம் வேலை இருக்கு, எங்களுக்கு படம் பாக்குற ஒண்ணு மட்டும் தான் வேலை. அந்த ஒரு நாள் கூத்து மட்டும் தான் எங்களுக்கு. அதனால அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, கமல் ரஜினின்னு பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு. இந்த திருநெல்வேலியில மட்டும் ரஜினி ரசிகர் மன்றம் 180, கமல் ரசிகர் மன்றம் 175, சராசரியா மண்டலத்துக்கு 75 பேர், மொத்தமா கணக்கு போட்டீங்கன்னா 58,600 பேர். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்த ஓட்டு எண்ணிக்கை 1,00,000, கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா 60,000 ஓட்டு ஆல்ரெடி எங்க கையில இருக்கு. இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு குடும்பம், குடும்பத்துக்கு 4 பேர்னா அதுல 2 பேர் நாங்க சொன்னா எங்க முகத்துக்காக, ஜாதி பாக்காம நாங்க சொல்ற ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எங்களுக்கு தேவைன்னா இதே தொகுதிக்கு வேற ஒரு கேண்டிடேட் நிக்க வைப்போம், அவரை ஜெயிக்க வைப்போம், உங்களை தோக்கடிப்போம். நீங்க தியேட்டர்ல காட்டுற படத்தை விட இந்த படம் பிரமாதமா 5 வருஷம் ஓடும். ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்றேங்க, உங்க பகைக்கு இந்த நெருப்புல கை விடாதீங்க. அப்படி விட்டீங்கன்னா உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்க வேண்டிய இல்ல. இங்க கலவராடக்கூடாதுன்னு இருக்கிற நிலவரத்தை சொன்னேன். இவன் சொல்ற கணக்குல தியேட்டருக்கு படம் பார்க்க வரவங்க மாதிரி சிதம்பரம் சுமாரு. இப்ப நான் என்ன சொன்னேன், என்ன சொன்னேன், தியேட்டர்ல கொஞ்சம் மராமத்து வேலையெல்லாம் இருக்கு, 2 மாசத்துக்கு படம் ரிலீஸ் இல்லைன்னு சொன்னேன். பாருங்க, நாங்களும் 4 சேர உடைச்சிருக்கோம், அதுக்கான பணத்தை வேணா நாங்க கொடுத்துறோம். ஆனா நீங்க படத்தை மட்டும் போடல, சந்திக்கிறோம். ஐயா நாங்க ஒத்துக்கிறோம். மேனேஜர் ஐயா, இவங்க கிட்ட டபுள் டெபாசிட் பணம் வாங்கிக்க. இந்த படத்துல ஒழுக்கமா இருந்து காட்டணும். நான் என்ன உங்க எதிரியா? யாரோ நடிக்கிறாங்க, நீங்க விசில் அடிக்கிறீங்க. என்கிட்ட பிரச்சனை நீங்க வந்து நிக்க கூடாது, புரியுதா? சரிங்க ஐயா. தம்பி, இது எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்ட, பாத்து இருந்துக்க. சரியா? சரிங்க. இப்ப கட் அவுட் முடியாங்க, படம் ரிலீஸ் ஆகும். அரசியலுக்கு வரவங்க கூட தான் அடிப்பாங்க. அரசியலுக்கு வருவாங்க, ஆனா காசு கொடுத்தா வருவாங்க. சினிமா அப்படி இல்லையா, எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாம பணத்தை கொடுத்துறானே. நமக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அவங்களுக்கு அப்படி இல்லையா, வருஷத்துக்கு 2 படம். ராஜா காலத்துலதான் மக்கள் கோவில் கோலம் திருவிழான்னு போவாங்க, ஆனா இப்ப எல்லாம் சினிமாக்கு தானே வராங்க. அரசியல்ல ஆதாயம் இல்லாம ஒரு வேலையும் செய்ய மாட்டான். சினிமாவுக்கு அப்படி தேவையில்லை. 3 மணி நேரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அடி தேடி எல்லாம் முடிஞ்சு போகுது. 3 மணி நேரம் படம் பாக்கறதை விட 30 வருஷம் அரசியல் இருக்கிறோம் பெரிய ஆளுங்க. யோ, ரெண்டு பேரும் கியூல நிறுத்தி பாரு, யாருக்கு கூட்டம் அதிகம்னு அப்ப உனக்கு தெரியும். அவங்களும் நம்மளும் ஒண்ணா. விஷயம் 3 மணி நேரம் இல்ல, 3 செகண்ட் ஓட்டு தானே. நம்ம ஜாதி ஆளுங்க ஓட்டு இருக்குல்ல, காலமெல்லாம் மாறிடுச்சு. ஒரு விஷயத்த சொல்ற மனசுக்குள்ள வச்சுக்க, வெளியே சொல்லாத. ரஜினி கமலை விட அவன் ரசிகனுக்கு தான் என் பவர் ஜாஸ்தி. புரியலையே, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியா வரும். ஒரு பொழப்பு நல்ல பெருமாள் வர்றான், பாக்காத பாக்காத. எங்க ஏய் பெருமாள், நீரா எதுக்கு நீங்க சொன்னா? இதெல்லாம் பண்ணுவான் நல்ல நண்பன். நானும் மரகதமா கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோம். முடிஞ்சா பண்ணிக்கோ. முடிஞ்சா
ஏய், அதனால தான் பண்ணிக்கலாம் இருக்கோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம போய் போஸ்ட் ஓட்டுமா? வா. புரியற மாதிரியும் பேச மாட்டான், சொன்னாலும் கேட்க மாட்டான். வணக்கம். சிதம்பரம், சொல்றது யாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க சொல்றத கேக்குறேன். ஏய் ஏண்டா, என்ன அது, இவங்க எப்படி பண்றாங்க? பட ரிலீஸ் ஆனதே இப்படிதான். அது எனக்கு தெரியும், ஆனா ஓவரா பண்றாங்கல்ல. வணக்கம். ரஜினி வர போறாரு. ஒரு படத்தை முழுசா பார்க்க முடியுது. என்ன பண்றோம் உள்ள ஐயா தான வர சொல்லியிருக்காரு. ஐயா கார்ல இருக்காரு. எத்தனை வருஷமா ஐயா கூட இருக்க? ஒரு பத்து வருஷம், பதினஞ்சு வருஷம். ஐயப்பா, ஐயா மந்திரமூர்த்தி சேம்பரத்தை காப்பாத்தோட கஷ்டமுங்க, கழட்டி விட்டுருவாரு. இவர் இடத்துக்கு ஜெயில இருக்கிற அவரோட பழையாலே கூட்டி வர்றாருன்னு சொன்னாங்க. அன்னைக்கு உனக்கு அடிபட்டு கேள்விப்பட்டு என் பயில அனுப்பி அவரை தூக்கணும்னு நினைச்சேன். ஆனா ஏற்கனவே உங்க பஞ்சாயத்துல நாங்க நுழைஞ்சிட்டோம்னு சொல்லி கட்சியில் அசிங்கப்படுத்தி சீட்டு வாங்கிட்டு போயிட்டீங்க. நம்ம கூட இருக்கிறோம்னு ஒண்ணுன்னா நம்ம தானே உதவி பண்ணணும். இல்லாட்டி என்ன தெரிஞ்சு அரசியல் அளவு சொல்லு. உனக்கு நான் சொன்ன புரியாது. டேய் வட, பயப்படாத, உங்க கூட இதுல இருக்க ஏன் உடவடைத்தான். ஏய் சொல்டா. அண்ணா, மந்திரமூர்த்தி ஐயா உங்களை சமாதானப்படுத்தி உங்களை ஒதுக்க பாக்குறாரு. நீ எப்ப அந்த பேட்டை அடி வாங்கினியோ அப்பயே உன் மரியாதை இல்லாம போயிடுச்சு. நீ அவர்கிட்ட உழைச்சு உழைப்பெல்லாம் வீணா போகாம இருக்கணும்னா அந்த ரவியை முடிச்சது. அப்பதான் மந்திரமூர்த்திக்கு ஓமேல பயம் வரும். நீ விருப்பப்பட்டா என்கிட்ட பயிர் இருக்காங்க, நான் அனுப்புறேன். நீ வண்டி நிப்பாட்ட இடத்துல என் பயில அருவாளோட தான் நிக்காங்க. அவங்களே தாண்டி வந்து தானே எங்களை பேசிட்டு இருக்க. நம்பிக்கை அவனுக்கு வச்சிருக்க அருவாள்லயும் கிடையாது. நான் பேசுற பேச்சிலே இல்ல, நீ எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அந்த பயலுக்கு ராத்திரிக்குள்ள கைலாச பதவி கொடுத்துறேன். மந்திரமூர்த்தி ஊடால ஏதாவது யோசனை சொன்னா இனி என்கிட்ட செல்லுபடி ஆகாது. கட்டாயப்படுத்தினா அவரையே போட்டு இத மாத்திரை செஞ்சுட்டா நான் கட்சியில பேசி எப்படியாவது சீட்டு வாங்கிடுவேன். அது மட்டும் கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்ல, உன்ன நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத, நீ போ, நான் யானுங்க அனுப்புறேன்.
டேய் நம்ம ஃபைல்ல கூட்டி போய் இந்த பெயிண்ட் பேர் முடிச்சிருக்கோம். மண்டத்தில் இருப்பான எனக்கு உயிர் பிச்சை போட்டு போயிட்டான். ஜெயில தான் பழக்கம். 4 வருஷமா ஜாமீனுக்கு தலையில தண்ணி குடிச்சேன், ஒண்ணு நடக்கல. ஆனா அவன் வரைஞ்ச புரியனுக்கு முன்னாடி பதயத்துல போட வேண்டிக்கிட்டேன், நம்ப மாட்டேன். இன்னி 8ஆம் நாள் ஜாமீன்ல வந்துட்டேன், விசாரிச்சுட்டேன். அவன் மேல தப்பு இல்ல, தெய்வத்தை வரைஞ்ச கை. அவனை விட்டுரு,
ஐயாட்ட பேசி தீர்த்துக்கலாம். ஓ, அவன் பேசினவன கேட்டுச்சா? எனக்கு யாரு பேசுறதும் கேட்காது. என்ன வா சிதம்பரம், என்னாச்சு? அந்த பையன் நம்ம நடராஜ கூட்டாங்க. என்னையா சொல்ற? புரியல. கேக்குதையா? எனக்கு கேக்கலையா? நீ ஸ்டேஷன்ல போய் இன்ஸ்பெக்டர் சொல்லு. ஐயா, நானே அவனை போட்டுறேன். அவன் ஒரு கொலை செய்யறதுக்கு முன்னாடி நம்மள பார்த்து பயந்துருப்பான். ஆனா இப்ப நிலவரம் வேற. எத்தனை கொலை செஞ்சாலும் ஒரே கேஸ் தான். ஒதுங்கிரு, நீ அவன்கிட்ட மோதாத. ஹலோ சிதம்பரம். சிதம்பரம் ஐயா, நான் நல்ல பெருமாள் பேசுறேன். பெருமாள், என் காரை எரிச்சது சிதம்பரத்தோட ஆளுங்க தான். நடராஜ வெட்டத நீ பாத்தியா? இல்லையா. ரவி உன் கண்ணில் பட்டா பேசாம ஸ்டேஷன்ல சரண்டர் ஆக சொல்லு. என்ன சொல்றாரு? அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க சொல்றாரு. நான் கான்ஸ்டபிளா? கட்டி தூக்கிட்டோம். சொல்ல, போட்டுருவோம். சாதாரணமா கொல்ல கூடாதா? சிது சில விட்டு தூக்கிட்டோடா. ஏய் கொண்டா, எந்த தப்பும் செய்யல. மந்திரமுத்தைய எல்லாம் சொல்லிட்டாரு. கார் எரிச்சது, நடராஜ போட்டது. ஆமாண்டா, நான் தான் போட்டேன். சிதம்பரம் தீராத வைத்தியர்கள் செத்து போயிட்டாங்க. போலீஸ் கேஸ் முடிக்க சொல்லிட்டாரு. இல்ல, நல்ல பெருமாள் ஐயா பரவாயில்ல, பொல்லாத பாய் நீ.
ஒண்ணு மண்ணுமா சேர்ந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. அப்படி ஒண்ணு இல்லைங்க. சந்திச்ச சாதிச்சுச்சா? கெட்ட பய சார் ரவி, நம்ம கட்டியில வட்டச்செயலாளர் பதவி கொடுக்கலான்னு ஐயா போதுங்கய்யா, எங்களுக்கு அதெல்லாம் வேணும். நாங்க சந்தோஷமா இருக்கோம், உங்களுக்கு எங்களுக்கும் ஒத்து வராது. இல்ல தம்பி, அது வந்து இத பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்கோம், நீங்க உங்க வேலையை பாருங்க. சரி, இல்ல ஒரு விஷயம், ஓட்டு தானே போட்டுருவோம். என்ன தம்பி போட்டுருவோம், மேல பாத்துக்கீங்க. சடுகுடு